அன்பிற்குரிய சகோதரர்களே, அண்மை காலமாக ஒரு சில பிரபலங்களுடைய வாய்களிலிருந்து சில வார்த்தைகள் வெளியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய அண்டை நாடான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சினிமா துறையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒருவர் தான் சனாகான் என்று சொல்லி ஒரு நடிகை, முஸ்லீம் தான், இஸ்லாத்துக்கெல்லாம் வரலை, முஸ்லீமாக இருந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு மார்க்கமெல்லாம் இல்லை. அவங்க நிறைய அவுரத்துக்களெல்லாம் வெளிப்படுத்தி பல அந்நிய ஆண்களோடெல்லாம் சினிமாவில் வந்து நடித்தவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ரமலானில் ஒரு கனவு வருது, அவங்களோட கபர் வந்து அவங்களுக்கு முன்னாடி விளங்குது கனவுல. அதை கண்டோடனே ஆளுக்கு என்ன நடக்குது, பயம், நடுக்கம், நம்மெல்லாம் மௌத்தா போக போகிறோம், மௌத்தப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினச்சி இந்த என்ன வாழ்க்கை, நாங்கள் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், முஸ்லீமாகவே இருக்கிறோம், ஆனால் எங்கேயோ உலகம், எங்களோட வாழ்க்கை எங்கேயோ போகுது, பாருங்கள், ஈமான் இருக்குது, இஸ்லாம் இல்லை, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் திசை திரும்புது. பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய மார்க்க சொற்பொழிவுகளை தேடி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்ட உடனே ஒரு மார்க்க சொற்பொழிவில் ஒரு முக்கியமான வார்த்தை, உனக்கு முதல் தடவையாக பிறரொருவர் இஜாப் அணிவிப்பதற்கு முன்பதாக நீ இஜாப் அணிந்து கொள். அதாவது இஜாப் அணியாத பெண்ணா இருந்தாலும் அவளை கஃபன் செய்யும் போது அணிவிப்பாங்க தானே, அதை யாரோ சொல்றாங்க கோட் பண்ணி. யாருமே நீ அணியல, முதல் தடவையா தான் நீ அணியல, ஆனா நீ அணியல, உனக்கு யாரோ அணிவிக்கிறாங்க, இந்த நிலை வருவதற்கு முன்பதாக நீனா பார்த்து இஜாபை போட்டுக்கோ. ஏன்னா இவங்க வந்து நடிகை தானே, அவளோட அவுரத்தை வெளிப்படுத்தி காசு சம்பாதிக்கிறது அவனோட வேலை, கூத்தாடிகள். இது வந்து பார்த்த உடனே ஆளுக்கு பயம் வந்து, நான் இஜாபெல்லாம் பேணி சரியான முஸ்லீமா வாழ ஆரம்பிக்கிறேன் சொல்லி முஃப்தி அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் செஞ்சு அப்படியே வாழ்க்கை மாறுது. ஹிஜாபோட அப்புறம் உம்ரா போற அந்த போட்டோ எல்லாம் போடுறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் முஸ்லீமா தான் இருந்தேன், ஆனா சரியான இஸ்லாத்துல வாழல, இஸ்லாம் சட்டங்களை கடைபிடிக்கல, எனக்கு பணம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, எல்லா விதமான சொத்து சுகங்களும் இருந்துச்சு, ஆனா நிம்மதி இருக்கல, நிம்மதி தொலைஞ்சிருச்சு, எங்கே நிம்மதி என்று தேடுவாங்களே, அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கல. இப்ப எப்ப நான் இந்த மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறேனோ, எப்ப இந்த ஹிஜாப அணிய ஆரம்பிக்கின்றேனோ, ஒரு நிம்மதியை, ஒரு சுதந்திரத்தை, ஆறுதலை நான் அடைகின்றேன். இவங்க ஒரு புறம். அதே சமகாலத்திலேயே சூப்பர் ஸ்டாரா கருதப்படுற ரஜினிகாந்த் சினிமா துறையில சூப்பர் ஸ்டாரா கருதப்படுவார். நமக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் கிடையாது, சினிமா தமிழ்நாட்டில் உள்ள சினிமாக்காரங்களுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா பார்ப்பாங்க, ஒன்றும் சாதனை படைச்ச ஆக்கள் எல்லாம் கிடையாது, ஆனால் பெரிய ஆக்களா பார்ப்பாங்க. சினிமா கூத்தாடிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு தான் இன்னைக்கு பெரிய இடம் எல்லாம் கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த மனுஷன் பேசும்போது, சொத்தை பார்த்துட்டோம், செல்வாக்கை பார்த்துட்டோம், மண்பை பார்த்து அதை பார்த்துட்டோம், அப்படித்தானே பேசுவாரு. அடுக்கு மொழியில எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சந்தோஷத்தை பார்க்க முடியல, 10% சந்தோஷத்தை பார்க்க முடியல வாழ்க்கையில. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய செல்வாக்கு, எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு, எவ்வளவு பெரிய ஒரு பலம், அந்த ஆள் அரசியல நிக்குமா நிக்காதான்னு சர்ச்சை வந்து கடைசியில நிக்காது போல. ஆனா இவ்வளவு பெரிய செல்வாக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் இருந்தும் என்ன இல்லையா, சந்தோஷம் வாழ்க்கையில 10% சந்தோஷம், என்ன நிம்மதி வாழ்க்கையில, அந்த நிம்மதி. ஆனா இந்த ஆளு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மலை ஏறுறது, இந்த மலை ஏறுறது, அந்த சாமியை பார்க்கறது, இந்த சாமியை பார்க்கறது, அவரு யாரு வழிபடுறாரோ அதை எல்லாத்தையும் அவரு தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஆளுதான், ஆனா சந்தோஷம் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, சந்தோஷம், நிம்மதி, உண்மையான ஆறுதல் உனக்கு இந்த இஸ்லாத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. அல்லாஹ் தஆலா ஒத்த வசனத்துல சொல்றான், மிகப்பெரிய விளக்கங்கள் எல்லாம் இதற்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவா சொல்றான் பாருங்க, அல்லதீன் ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, யார் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனின் நினைவால் அமைதியுறுகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னு குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இறைவனின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும், வேற எதுலையும் கிடைக்காது. இசையில நிம்மதி கிடைக்காது, உங்களோட செல்வத்துல நிம்மதி கிடைக்காது, உங்களோட குழந்தைகள்ல நிம்மதி கிடைக்காது, உங்களோட வியாபாரத்துல நிம்மதி கிடைக்காது, உங்களோட கொடுக்கல் வாங்கல் எதுலையுமே உங்களுக்கு நிம்மதி இல்லை, காசு பணத்து எதுலையுமே நிம்மதி இல்லை. நிம்மதி இறைவனை நீங்கள் நம்புகின்ற விதத்தில் நம்பி அவனை ஏற்றுக்கொண்டு அவனை நினைப்பது, நம்பவும் வேணும். இறைவனை நம்புறோம், கடவுளை நம்புறோம் என்று கண்டதையும் நம்ப கூடாது. சரியான ஏக இறைவனை நம்பி அந்த இறைவனை நினைத்தால் நிம்மதி தானா வரும். அந்த நிம்மதி தான்
நாங்கள் முஸ்லீம்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் தானே. இவ்வளோ நெருக்கடியான காலத்தில் கூட நம்ம ஆக்கள் வந்து ஒரு சந்தோஷத்தோட தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். விதி, அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, இதையெல்லாம் எங்களுக்கு ஆறுதல் தருது, எங்களோட வாழ்க்கையை நிம்மதி ஆக்குது. இது ஒரு சாதாரண பரம ஏழையா ஒரு முஸ்லீமிடம் இருக்குது, ஆனா மிகப்பெரிய கோடீஸ்வரனான மக்கள் செல்வாக்குள்ள ரஜினிகானிடம் இல்லை, சனாகானிடம் இல்லை, இன்னும் பல கோடி மக்களிடம் இல்லை. வித்தியாசத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க இந்த மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு எவ்வளவு அல்லாக்கு நன்றி செலுத்தணும் என்றதை நினைச்சு கொள்ளணும். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சனாகானுக்கு கிடைச்ச மாதிரி அந்த நிம்மதி கிடைக்கணும் என்று சொன்னா இந்த மார்க்கத்தை தேடி பார்க்கணும், இந்த திருக்குருவான ஆய்வு செய்யணும், இந்த திருக்குருவான் உள்ள அந்த செய்தி என்னன்றதை பார்க்கணும். அதை பார்த்தால் கண்டிப்பாக நீங்க மலையெல்லாம் ஏற வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்களை நோவினப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிம்மதி இலகுவாக உங்களுடைய கரத்தில் வந்து சேர்ப்பான் அல்லாஹு ரபுல் ஆலமீன். அந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, மறுமையில இதை விட பன்மடங்கு நிம்மதி, அது தாரு சலாம், அமைதியின் இல்லம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க நிம்மதி தருவான்ல, இது ஒரு விதமான நிம்மதி, அங்க இருக்கிற நிமதி அமைதியின் இல்லம் என்றான். தாரு சலாம், அதுல நிம்மதி மட்டுமே தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது என்று அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான். எனவே இந்த நிம்மதி நிறைந்த இந்த இயற்கை மார்க்கத்தை ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து அதை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவான்.